ஹலோ டென்னார் சீங்க பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஒரு சீசனுக்கான ஒரு சில அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜைகாண்ட மேக்ஸ் வந்து இப்போதைக்கு விடல, பட் ஆனால் கேண்ட மேக்ஸ் வந்து வரப்போகுமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேலர் ரீஜியனோட ஸ்டார்டர் போக்கி மணி பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒரு சில நியூ போக்கி மணி பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஷைனி போக்கி மணிக்கும் ரெண்டு மூணு போக்கி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா டீட்டெயில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? பண்ணி வர முடியாது, நம்மளால் கை காலெலாம் ஆட்டம் குத்துரும். அவள் தான் சங்கு தான் ஓதணும் எங்களுக்கு, அதுதான் ஏற்பாடு. பார்த்தீங்க அப்படின்னா மக்ஸ் அவுட் சீசனுக்கான அதாவது ரிசர்ச் பிரேக் ஓவர் கம்ப்ளீட் பண்ண மூலமா என்னென்ன புக்கியமான என்கவுண்டர் பண்ணிங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தலாம். அதுக்கு மாதிரி இந்த சீசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 3 டிசம்பர் 3 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீசன் தான் வந்து இருக்கும். ரிசர்ச் பிரேக் ஓவர் புக்கியமான பார்த்தீங்க அப்படின்னா கலேரியன் வீசிங், கலேரியன் மிஸ்டர் மைம், எக்ஸ்ட்ரைல், ஸ்கிரிகி, ஜெங்மோ, ஹார்ஃப்ரோ இந்த புக்கியமானலாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பிரேக் ஓவர் கம்ப்ளீட் பண்ண மூலமா கிடைக்க போது ஷைனியாகவும் பார்த்தீங்க அப்படின்னு என்கவுண்டர் பண்ணுறது வாய்ப்பு வந்து இருக்குது. எக்ஸ்ட்ரைல வந்து தவிர அதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஷைனி ஃபார்ம் வந்து அவைலபிள் இல்லை மாதிரி இருக்காங்க. போனஸாக என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெய்லி போக்கிமான வந்து ஸ்பின் அதாவது கேட்ச் பண்ணுறதோ போக்கி தப்ப ஸ்பின் பண்ணுறதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பி வந்து ரெண்டுத்துக்குமே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் லெவலுக்கும் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் அடிஷனல் கேண்டி அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு கேண்டி பார்த்திங்க அப்படின்னா டேட் பண்ணுறது மூலமாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி லெவல் 31 மேலே இருந்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக வந்து எக்ஸ்எல் கேண்டி பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். அது அதாவது பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனோட ஒரு சீசனல் போனஸ்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசன் முழுக்கவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அதாவது கம்யூனிட்டி டேவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா பொனிட்டா தான் வந்துருக்க போது, ரெண்டு பொனிட்டாவே இருக்கும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 14 பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். அக்டோபர் கம்யூனிட்டி டே பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர் 5 இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் கம்யூனிட்டி டே வந்து பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் 10 வந்துருக்கும். அது என்னென்ன போக்கிமான் பார்த்திங்க அப்படின்னா வந்து லீக் பண்ணல, லீக் பண்ணாலும் அப்டேட் பண்ணுறேன். அதாவது கேண்டமாக்ஸில் என்னென்ன போக்கிமான் இருக்க போது அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா பார்த்துலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ பிக் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 10 ஸ்டார்ட் பண்ணி செப்டம்பர் 15 8 PM பார்த்திங்க நடக்கும். இதுக்கான ஈவன் போனஸாக பார்த்திங்க அப்படின்னா 2 மடங்கு எக்ஸ்பி பார்த்திங்க அப்படின்னா மக்ஸ் பேட்டில் வின் பண்ணாலும் அதே மாதிரி 2 மடங்கு எக்ஸ்பி பார்த்திங்க அப்படின்னா போக்கி ஸ்டப்பஸ் வின் மூலமாக வந்து கிடைக்கும். டைனமிக்ஸ் போக்கி மாடல் என்னென்ன போக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா புல்பஷா, சார்மேண்டர், ஸ்குடல், ஷாக் அவுட், ஓலோ இந்த போக்கி மாடலாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு டைனமிக்ஸில் வந்து இருக்க போது. இந்த கேண்டமாக்ஸ் போக்கி மாடல் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஷைனியாக கூட வந்து என்கவுண்டர் பண்ணுவீங்க, லக் இருந்துச்சு அப்படின்னா. இந்த கேண்டமாக்ஸுக்கு தேவையான இந்த ஒரு பேண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்ஸ் அவுட் ஸ்பெஷல் ரிசர்ச் இருக்க போது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த பேண்ட் வந்து ஃப்ரீயாக அந்த ரிசர்ச்சை கம்ப்ளீட் பண்ணி வந்து வாங்கிக்கலாம். இந்த ஒரு ரிசர்ச் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளைம் வச்சிங்க அதுக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 3 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டிசம்பர் 3 வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீசன் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ஒரு ரிசர்ச். ஸோ அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி இந்த ஒரு இதுவாக பார்த்திங்க அப்படின்னா கிளைம் பண்ணிக்கோங்க. அடுத்த பார்த்திங்க அப்படின்னா கோ ஆல் அவுட் அப்படிங்கிற இன்னொரு ஈவெண்ட் பார்த்திங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 3 செப்டம்பர் 10 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இதுக்கான ஈவெண்ட் போனஸாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலரி சிங் புக்கிங் மாதிரிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 2 ஷைனி புக்கிங் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் ஈவெண்ட் டைம் ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவைலபிள் இருக்கும். அதெல்லாம் என்ன போக்கி மனம் அப்படிங்கிறது போக போனால் வந்து பேச சொல்கிறேன். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மணி எக்ஸ்பி பார்த்திங்க அப்படின்னா போக்கி மனம் வந்து கேட்ச் பண்ண மூலமாக கிடைக்கும். எவ்வளோ பண்ணுறது மூலமாக பார்த்திங்க அப்படின்னா 2 மணி எக்ஸ்பி பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். அடுத்ததான் ஃபீல்ட் ரிச் டாஸ்க்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கி மலாம் இருக்க போது ஃபுல் பஜார், சார்மேண்டர், ஸ்குடல், ஸ்கவுட், ஹூலோ இந்த போக்கி மலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபீல்ட் டாஸ்க் அதாவது போக்கி டாப்பை ஸ்பின் பண்ணுறது மூலமாக கிடைக்கக்கூடிய டாஸ்க்லையும் பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கி மலம் வந்து கிடைக்கும். ஆனால் கேண்ட் மக்ஸாக கிடைக்காது, நார்மலாக தான் வந்து கிடைக்கும். அடுத்ததாக கேலர் ரீஜன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா குரோக்கி, ஸ்கோர்பனி, அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஷாபல் இந்த போக்கியமானோடைய ஃபேமிலி அப்படி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ட்ராகன் டைப் போக்கியமானி பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபி அப்படிங்கிற போக்கியமானோடைய ட்ராகன் டைப் ஃபேமிலி அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு நியூ ரீஜினல் போக்கியமானி பார்த்திங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் டைமாக போக்கியமான் கோ வந்து வரப்போது. இது ஒரு ரீஜினல் போக்கியமான் அப்படிங்கிறதுனால பார்த்திங்க அப்படின்னா யூகேயில் மட்டும் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு போக்கியமான் அங்கே போனீங்க அப்படின்னா இந்த போக்கியமான் வந்து கேட்ச் பண்ணலாம். அதாவது இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணது அப்புறமேட்டு அந்த லொக்கேஷன் வியூ நீங்கள் வந்து கேட்ச் பண்ணலாம். அடுத்ததாக வைல்டு என்கவுண்டர்ஸ் போக்கிமானவங்க பார்த்திங்க அப்படின்னா குரோக்கி, ஸ்கோர் பண்ணி, ஷாபுல், ஷவுல், ஊலோ இந்த போக்கிமானாலுமே வைல்டு என்கவுண்டர்ஸாக இருக்கும். சம்டைம் ரேர்ஸ் பண்ணால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராகன் டைப் போக்கிமானானு ட்ரிபி அப்படிங்கிற போக்கிமான பார்த்திங்க அப்படின்னா ரேர்ஸ் பண்ண வந்துருக்கும். அடுத்ததாக எக்ஸ வந்து பார்த்தா எக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 5 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோக்கி, ஸ்கோர் பண்ணி, ஷாபுல் இந்த போக்கிமான் இருக்க போது. 7 கிலோமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா கலேரியன் மியாவுத், கலேரியன் ஸ்லோபக், கலேரியன் ஃபார்ஃபிச்ட், கலேரியன் பொனிட்டா, கலேரியன் ஸ்டன்ஃபிக்ஸ், கலேரியன் ஜிந்தகைன், கலேரியன் டர்மகா, கலேரியன் ஏமாஸ்க் இந்த போக்கிமான் இருக்க போது. இது எல்லாத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா ஷைனி ஃபார்ம் வந்து அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி 10 கிலோமீட்டர் ரெகுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நியூ ட்ராகன் டைப் போக்கிமான ட்ரிபி அந்த போக்கிமான் இருக்க போது. அடுத்ததாக ஃபீல்டு ரிசர்ச் டாஸ்க் என்கவுண்டர்ஸ் அதாவது பார்த்திங்க அப்படின்னா போக்கி ஸ்டப்பை ஸ்பின் பண்ணுறது மூலம் கிடைக்கக்கூடிய ரிசர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த போக்கிமான்லாம் இருக்க போது. குரோக்கி, ஸ்கோர் பண்ணி, ஷாபுல், ஷவுட், ஹூலோ இந்த போக்கிமானும் வந்து இருக்க போது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷவுட், ஹூலோ இந்த ரெண்டு போக்கிமான் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு ஷைனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஈவெண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைமாக ரெண்டுத்துக்கும் வந்து ஷைனி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன் சேலஞ்ச் வந்து பார்த்திங்க இருக்க போது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கேலர் ரீசன் சம்மந்தமான கலெக்ஷன் சேலஞ்சாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி போய்க்கு நீங்கள் வந்து கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மூலமாக டிவீட் பண்ணுறது இது வந்து ஃபுல்லாக நீங்கள் கம்மிட் பண்ணிங்க அப்படின்னா சாடஸ்க்கு எக்ஸ்பி இது மாதிரி அடிஷனல் போனஸ் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஹூலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்ச் பண்ணுற வாய்ப்பு இதெல்லாம் வந்து கிடைக்கும். கடைசியாக போக்கி ஸ்டாப் ஷோகேஷும் இருக்க போது, நீங்கள் ஷோகேஷ் பண்ணுறவங்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரிவார்டும் பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணலாம். அவ்வளோதான் நேரம் இப்போதைக்கு ஃபைவ் ஸ்டார் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து அலன்ஸ் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ அவுட் கோ பிக் அதே மாதிரி கோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு மொத்தமாக மூணு இருக்குது. ஸோ இப்போ கோ அவுட் கோ பிக் ரெண்டு பார்த்தாச்சு. இப்போ கோ வேர்ல்டில் என்ன பிடிக்கும் வரப்போது அப்படிங்கிறது இப்போதைக்கு சஸ்பென்ஸாக வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்க அப்படின்னா அது என்ன பிடிக்கும் ஜாமா ஜேண்டர் அதே மாதிரி ஜிந்தக இந்த பண்ணிட்டு பிடிக்கும் தான் இருக்கும். ஸோ அதை பற்றியும் அடுத்து ஃபைவ் ஸ்டார் ரைடு மெகா ரைட்லாம் என்னென்ன பிடிக்கும் இருக்க போது அப்படிங்கிறது பற்றியும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் டிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கேண்டமாக்ஸ் சைடில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி பவர் ஸ்பாட்டில் மட்டும் தான் பார்த்திங்க அந்த லொக்கேஷனில் மட்டும் தான் நடக்கும். அது வந்து உங்களோட மேப்லேயே வந்து ஷோ ஆகும். ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். அதாவது கேண்டமாக்ஸ் ரைடு வந்து எப்படி பண்ணும் அப்படிங்கிறத வந்து நான் அடுத்த ஒரு வீடியோ வந்து போகிறேன். அதுக்கு மாதிரி ஸ்பெஷல் ரிசர்ச்சை பார்த்திங்க அப்படின்னா கம்மிட் பண்ணி டைனமிக்ஸ் பேண்டையும் அந்த ஒரு மக்ஸ் அந்த மக்ஸ் ஸ்டோன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா க்ளைம் பண்ணிக்கோங்க. ஸோ அது க்ளைம் பண்ணிங்கன்னா மட்டும் தான் உங்களால் வந்து இந்த ஒரு கேண்டமாக்ஸ் வந்து பண்ண முடியும். ஒரு சில பொக்கிமனோட அட்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோட அட்டாக்கோட பவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில பொக்கிமன் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஒரு சில பொக்கிமன் பாத்தீங்க டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனால பாத்தீங்க அப்படின்னா ரேங்கிங் டோட்டலா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. சீசனோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா கிரேட் லீக்கும் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கேலர் கேப் லிட்டில் எடிஷன் அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துருக்கும். அதாவது ஜிபி பாட்டில பாத்தீங்க அப்படின்னா டேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு லீக்கா வந்து மாறிட்டே இருக்கும். ஜிபியில் பற்றி ஃபுல்லாக வந்து அப்டேட் வேணும் நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான் இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா கொடுத்த எல்லா அப்டேட்டையும் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ணி ஆள் போயிருக்காங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அப்போ தான் உங்களாலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.